அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பேச போகும் டாபிக், எந்த விதமான நோய்களும் நமக்கு ஏற்படாமல் தடுக்க நம் முன்னோர்கள் அருளிய மூலிகை ரகசியம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ முறைதான் மிகவும் முக்கியமானது, நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றும். மேலும் எந்தவித நோய்களும் நம் உடலுக்கு வராது. இந்த முறையை கிராமப்பகுதிகளில் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வருமுன் காப்போம் என்று நினைப்பவர்கள் இதை கடைபிடிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்ப்போம். இஞ்சி, சுக்கு, வேப்பம்பட்டை, மகாலிங்கப்பட்டை, பூண்டு, கொளிஞ்சமூடு வேரின் தோல், தும்பை இலை, திப்பிலி, இவைகள் அனைத்தையும் தேவையான அளவு எடுத்து நீர் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த பொருட்களில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை வடிகட்ட வேண்டும். வடிகட்டிய பிறகு அந்த மருந்தை அரை மணி நேரம் அப்படியே வைக்க வேண்டும். வைத்த பிறகு கீழே வெண்மை கலரில் மாவு போல் படியும், அதை சாப்பிடக்கூடாது. அரை மணி நேரம் கழித்து மேல் உள்ள மருந்தை வடிகட்டி குடிக்கலாம். குடல் புண் உள்ளவர்கள் இதை குடிக்க வேண்டாம். ஆங்கில மருந்து சாப்பிடுபவர்கள் இதை சாப்பிட வேண்டாம். கிராமப்பகுதிகளில் மாலை நேரம் இந்த மருந்தை சாப்பிடுவார்கள். இதை சாப்பிட்டு உடனே தூங்கக்கூடாது. இதை வாரம் 3 முறை குடிக்கலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை குடிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை பொதுவாக ஆண்கள் இந்த மருந்து சாப்பிடக்கூடாது. அதாவது கிராமப்பகுதிகளில் 8 வயதுக்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு இந்த மருந்து கொடுப்பார்கள். இந்த மூலிகைகளை பற்றி 1 நிமிடம் பார்ப்போம். அதாவது நம் முன்னோர்கள் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து வித மூலிகை ரகசியத்தையும் நமக்கு தந்துவிட்டு சென்றார்கள். ஆனால் நாம் அதை கடைபிடிக்கவில்லை. அதனால்தான் பல நோய்கள் ஏற்படுகிறது. சரி, இதில் முதல் மூலிகை இஞ்சி. இஞ்சியை பற்றி அனைவருக்கும் தெரியும். 2வது சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. வேப்பம்பட்டை. பொதுவாக வாத நோய் உள்ளவர்களுக்கு வேப்பம்பட்டையை பற்றி தெரியாமல் இருக்காது. இந்த வேப்பம்பட்டையை சாப்பிட்டால் வாத நோய் வரவே வராது. சித்தர்கள் 100 வருடம் நின்ற வேப்பம் மரத்தை சஞ்சீவி மூலிகை என்று கூறுகிறார்கள். அடுத்து மகாலிங்கப்பட்டை பூண்டு. வாயு பிரச்சனைகளுக்கு நல்லது. மேலும் இடுப்பு வலி போன்ற வலியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்லது. அடுத்து கொளிஞ்சமூடு வேரின் தோல். இந்த கொளிஞ்சமூடு வேரின் தோல் கிடைத்தால் பயன்படுத்துங்கள், இல்லையென்றால் வேண்டாம். இது உடலை நன்கு வலுப்படுத்தும். மேலும் குடல் புண்களை ஆற்றும். தும்பை இலை சளியை அறுத்து வெளியே தள்ளும். திப்பிலி சளிக்கு நல்லது, நரம்பு கோளாறுகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு நல்லது. சரி, இந்த மருந்தின் பயன்களை பற்றி பார்ப்போம். இந்த மருந்தை தொடர்ந்து கடைபிடித்தால் உடலில் உள்ள இடர்பாடுகள் நீங்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும், உடல் நன்கு வலுப்படும், மலச்சிக்கல் பிரச்சனை தீரும், ஊளைச்சதை மற்றும் உடல் எடை குறையும், உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும், மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எந்தவித நோய்களும் நமது உடலுக்குள் வராது. இது பொதுவாக சில நபர்களுக்கு தெரியும், ஆனால் சில நபர்களுக்கு தெரியாது. இதை கடைபிடித்தாலே போதும், உங்களுக்கு எந்தவித நோய்களும் ஏற்படாது. வருமுன் காப்போம் என்று நினைப்பவர்கள் இதை பயன்படுத்தலாம். இதுதான் மிகவும் முக்கியமானது. நம் சித்தர் உலக பகுதியில் சித்தர்களை பற்றியும் மூலிகைகளை பற்றியும் உடலின் சக்தி பற்றியும் கிரகங்களின் சக்தி, பஞ்சபூத சக்தி, மேலும் ஆவிகள் பற்றியும் அமானுஷ்யங்கள் பற்றியும் 3வது கண் பற்றியும் நமது சித்தர் உலக பகுதியில் தகவல்கள் வெளிவரும். ஆனால் சிறிது நாட்கள் ஆகும். அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். முக்காலத்தையும் அறிந்தவர்கள்தான் சித்தர்கள். அதாவது நோயின் மூல காரணங்கள் தெரிய வேண்டும். சித்தர்களை பற்றி தெரிந்தால் மட்டும் போதாது. நீங்கள் முக்காலத்தையும் அறிந்தால்தான் கணிக்கும் சக்தி உங்களுக்கு வரும்.